நட்சத்திரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஆவணி மாதம் பிறந்துடுச்சு, கெட்டி மேளம் நிறைய வீட்டில் கொட்டுறதுக்கு பட்டு புடவை எடுக்கிறது, நகை வாங்கிறது அப்படின்னு நிறைய பேர் ரெடியாக இருப்பீங்க. ஏன்னா அதாவது நேரத்தில் செய்யணும் இல்லைங்களா, அதுவும் இந்த கொரோனா காலத்தில் கடைகள்லாம் கம்மியான நேரத்தில் திறந்துருக்கு, சரியானபடி டிசைனு சரியானபடி அந்த கலர் புடவைங்கெல்லாம் கிடைக்கணும். இதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கி எல்லாம் செய்வீங்க. ஆனால் அந்த காலத்தெல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்போ ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறதுங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முகூர்த்தத்தில் ஒரு துணி வந்து நடுவில் ஒரு திரை கட்டி வச்சுருப்பாங்க, அந்த திரையை இறக்கின பிறகு தான் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ பேசுவோம் விநாயகரை வழிபட்டு அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நிறைய பேசுவோம். விக்னேஸ்வராவோ வேண்டும் நலம் தர வேறு யார் துணை, உயர் வேதாந்த வீடாகும் பாதாரவிந்தங்கள் வேறு யார் துணை, விக்னேஸ்வராவோ வேண்டும் நலம் தர வேறு யார் துணை, வேதாந்த வீடாகும் பாதாரவிந்தங்கள் வேறு யார் துணை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய குடும்பத்தில் உங்கள் அப்பா கூட இருப்பார், உங்கள் அம்மா கூட இருப்பாங்க, ஏன் தாத்தா பாட்டி கூட இருப்பாங்க, அவங்களெல்லாம் கேட்டு பாருங்களேன். முதல் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா, சொல்லவே மாட்டேன்றாங்களா, அட ஏங்க நான் பார்க்கவே இல்லைங்க கல்யாணத்தில் தான் பார்த்தேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பழி சொல்கிறாங்களா, அது ஒரு இன்பமான சுவையான நிகழ்ச்சி இல்லைங்களா? சந்தோஷமாக இருக்கா அவங்க வீட்டில்? இந்த சந்தோஷத்துக்கு தான் கோடி பணம். அவங்க எப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள். இவரை நான் முதல் முதல்ல
கல்யாண மேடையில் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பே, இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்குற படலான்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் டௌரியை பற்றி பேசுகிறதுக்குன்னு ஒன்று, அதுக்கப்புறம் தாலி வாங்கிறதுக்குன்னு போய் ஆர்டர் கொடுக்கறதுக்குன்னு, அதுக்கப்புறம் முகூர்த்த புடவை எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னு, இதெல்லாம் ஒன்று ஒன்று வச்சுருந்தாலும் இப்போ இந்த பெண்ணை பார்க்குறாரு இல்லைங்களா, பார்க்கும்போதே முதல் நாளே மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு தெரியுமா? என்ன பண்ணுறாரு, இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, இப்போ இருக்கிற மாப்பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பேசுவோம். அன்னையும் தந்தையும் தானே, அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்ட சராசரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்ட சராசரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே. தந்தை சொல்விக்கதோர் மந்திரமேது, தந்தை சொல்விக்கதோர் மந்திரமேது, சேயின் கடல் அன்னை தொழுது, சேயின் கடல் அன்னை தொழுது, புண்ணிய தீர்த்தமும் மூர்த்தி தலம் இதில் உண்டு, தீர்த்தமும் மூர்த்தி தலம் இதில் உண்டு. அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்ட சராசரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே. அன்னை பிதா இன்று ஏது, அன்னை பிதா இன்று ஏது, ஆயும் விதையின்றி காய்கனி ஏது. அன்னையும் தந்தையும் தானே, பாரி அண்ட சராசரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பெண் பார்க்குற படலத்துலேயே மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, பொண்ணு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே முதல்ல ஒரு செல்லு வாங்கி கொடுத்துருவார். தீர்ந்து போச்சு, அந்த கோவிலை விட்டு வெளியே வந்த உடனே அதில் இருந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண் பார்க்கும் படலம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் தான் இப்போ எல்லாம் உங்களுக்கு ஏதோ நான் காமெடியாக நான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனால் இதற்கு பின்னாடி உள்ள சாஸ்திர ரீதியான அர்த்தங்கள், உண்மையான அர்த்தங்கள் உங்களுக்கு என்னன்னு புரியும். இப்படி ஒரு மாப்பிள்ளை செல்லு வாங்கி கொடுத்தார், இன்னொரு மாப்பிள்ளை என்ன பண்ணார் தெரியுங்களா, இந்த பாட்டை கேளுங்க, இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணாருங்கிறத பேசுவோம். அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். அ
அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம், மீனாட்சி கல்யாண வைபவம். சொற்கரம் பிடித்த காட்சி அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம், மீனாட்சி கல்யாண வைபவம். இன்னொரு மாப்பிள்ள என்ன பண்ணார் தெரியுங்களா, அவர் செல்லு வாங்கி கொடுத்தாரு. இவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே, நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேண்டைட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டு வெளியூரில் எல்லாம் ஒரு மறக்கக்கூடாத மறக்க முடியாத நினைவுகளுக்காக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஆல்பமாக போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சரியாக சாஸ்திர ரீதியாக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி சந்திக்கலாமா, ஏன் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய எண்ணங்கள் கேள்விகள் எல்லாம் வரலாம். சார் நீங்கள் அந்த காலத்தில் இருக்கீங்க சார், முதல்ல ஃபோட்டோ எடுக்கும்போதே தப்புன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறது தப்புன்னாங்க, இப்போ நீங்கள் இந்த கேண்டிட் ஷூட்டிங்கை பற்றி தப்புங்கிறீங்க. வாழ்க்கை மாறுது இல்லை சார்,
அப்போ எல்லாரும் எடுக்கும்போது நானும் எடுக்கலைன்னா அந்த நினைவுகள், நாங்கள் அங்கே வந்து நிற்கலைங்க, நீங்கள் எடுக்கிறது தப்பே இல்லை, திருமணத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கிறதோ ஒருத்தரை ஒருத்தரை பார்த்த பிறகு நீங்கள் எடுக்கிறதோ நல்லது. ஆனால் எப்போ பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எதற்காக முகூர்த்தம்னு ஒன்று வைக்கிறோம், எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல் முத்தம், முதல் இரவு, முதல் பார்வை, இந்த மூணுமே ஒருவனது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறக்க முடியாதது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜாதகம் பார்க்குறீங்க, ஓரை பார்க்குறீங்க, நட்சத்திரம் பார்க்குறீங்க, முகூர்த்தம் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் எந்த நாளில் எந்த முகத்தை ஒரு முறை பார்த்த உடனே காந்தம் மாதிரி கவர்ந்தொழுக்க வேண்டும். அந்த முதல் பார்வை இருக்கு பாருங்கள், அந்த பார்வை சரியான பார்வையாக, சுக்கரனது பார்வையாக, மங்களகரமான பார்வையாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும், மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அமையும். இவ இல்லைன்னா அவ இல்லை, அவ இல்லைன்னா இவ இல்லை, அப்படிப்பட்ட ஒரு உறவு கொடுக்கறது அந்த முதல் பார்வை. அதை காதலில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் முதல் பார்வை பார்த்தது சார், அதில் இருந்து அந்த பொண்ணு மேலே என்னன்னே தெரில சார், நான் பேசக்கூட இல்லை சார், அவள் யாருன்னே தெரியாது சார், பேர் கூட தெரியாது சார், ஆனால் அந்த ஒரு முறை பார்த்தேன் பாருங்கள், அவள் பார்த்தா நான் பார்த்தேன், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், இதுதாங்க உண்மையான ரகசியம். இந்த பார்வை சந்திக்கிறது இருக்கு பாருங்க, சரியான நேரத்தில் சந்திக்கிறதுக்கு தான் அந்த நாளில் அந்த முகூர்த்தத்தில் அந்த முக்கியமான நிகழ்வுகளை செஞ்சு கொடுத்தாங்க. அது என்னங்கிறத பேசுவோம். அறியேனே யாரோ இவர் யார்?
மேடை முகூர்த்த மேடை ஒரு நல்ல முகூர்த்தம் குறித்து பெரியவங்கள்லாம் உட்காந்து அவங்க கையில் அக்ஷதை வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு புத்தாடை உடுத்து முகூர்த்த புடவை கட்டி ஜம்மனு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு நடுவில் ஒரு திரையை ரெண்டு பேர் அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த மேளம் கொட்டும்போது அந்த திரை விலகும். திரை விலகும்போது இவளுக்கு ஒரு ஆவல், எனக்கு எப்படிப்பட்ட கணவர், அழகாக இருப்பாரா, சிகப்பாக இருப்பாரா, படிச்சிருப்பாரா, அறிவாளியாக இருப்பாரா, அகலமான நெற்றியா, குறுகிய நெற்றியா, எப்படி பேசுவார், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், அந்த ஆவல் இருக்கு பாருங்கள். அந்த ஆவலோட ஒரே ஒரு பார்வை, இப்படி இருந்து இப்படி பார்க்கும்போதும் இந்த கணவன் எனக்கு வரப்போகிற மனைவி எப்படி இருப்பா, நல்லா சவுப்பாக இருப்பாளா, மாநிறமாக இருப்பாளா, அடர்ந்த புருவமா, அழகாக தன்னை அலங்காரம் பண்ணியிருப்பாளா அப்படின்னு பார்க்கும்போது அந்த நெத்தி சுட்டிலாம் வச்சு மஞ்சள் குங்குமத்தோட குங்குமம் வச்சு மகாலட்சுமியாக எதிரே காட்சி தரும்போது இப்படி இருக்கிற பார்வை இப்படி போகும்போது மகாலட்சுமி என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்பத்தையும் நீ தான் இனி காப்பாற்றணும்னு சொல்கிறான் பாருங்கள். அந்த பார்வை தான் முதல் பார்வை. அது சரியான பார்வை அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் இந்த மகாலட்சுமியினுடைய பார்வை அவன் வீட்டுக்கு வந்தே தீரும். ஆ
இப்போ நான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, ஆனால் இது எல்லாம் 1 செகண்டில் முடிஞ்சிடும் சார். எல்லாம் முடிஞ்ச பிறகு பெரியவங்கெல்லாம் அட்சதை போடுவாங்க, அந்த பூவெல்லாம் சேர்த்து வச்சு போடும்போது மங்கள ஒலி கெட்டி மேளம், இதோட மங்கள நானை பூட்டி இனிமேற்பட்டு உனக்கு நான் தான் எனக்கு நீ தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளை தேடல, ஒரு மணமகளுக்கு ஒரு மணமகனை தேடல, இவனுக்கு ஒரு தாயை தேடுகிறோம், அவளுக்கு ஒரு தகப்பனை தேடுகிறோம். 60 வயதில் நீங்கள் நல்லா வாழ்ந்த தம்பதிகளை கேட்டு பாருங்கள், ஒரு தாயும் தகப்பனுமாகத்தான் வாழ்வார்களே ஒழிய கணவன் மனைவி என்ற உறவை விட இவர்களெல்லாம் உயர்ந்து இருப்பார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த முகூர்த்த நேரத்தில் முதல் முதல்ல அந்த பார்வை சந்திப்பு மிக அற்புதமான சந்திப்பு. தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஒரு குழந்தையை போல் கனவில் திருக்கோலம் தந்து விளையாடினான் கை மேலும் கந்தன் தந்தான தந்தான என்று மடி மேலும் தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஒரு குழந்தையை போல் கனவில் திருக்கோலம் தந்து விளையாடினான் கை மேலும் கந்தன் தந்தன தந்தான என்று மடி மேலும் தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் வெள்ளி நிற நிலவென்னும் பெண்ணோடு அவன் விட்டு விட்டு தொட்டு தொட்டு கண்ணோடு வெள்ளி நிற நிலவென்னும் பெண்ணோடு அவன் விட்டு விட்டு தொட்டு தொட்டு கண்ணோடு தள்ளி விளையாடினான் பண்ணோடு தள்ளி விளையாடினான் பண்ணோடு கந்தன் தந்தன தந்தான என்று என்னோடு தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் சேவித்த கைகளுடன் கை கோர்த்து என் சிந்தையெனும் அரங்கத்தில் கால் பதித்து சேவித்த கைகளுடன் கை கோர்த்து என் சிந்தையெனும் அரங்கத்தில் கால் பதித்து தாவி விளையாடினான் தடம் பார்த்து தாவி விளையாடினான் தடம் பார்த்து
கந்தன் தந்தான தந்தான என்று தமிழ் சேர்த்து தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஒரு குழந்தையை போல் கனவில் திருக்கோலம் தந்து விளையாடினான் கை மேலும் கந்தன் தந்தான தந்தான என்று மடி மேலும் தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஆஹா நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாள் செய்வார் நல்லார் செய்வார். திருமணத்துக்கு முன்னாடியே ஹோட்டல் பீச்சு பார்க்கு அப்படின்னு போகிறத விட திருமணத்திற்கு பிறகு அந்யோன்யமாக ஒத்துமையாக நிதானமாக பொறுமையாக உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஜாதகத்தில் 10 பொருத்தங்கள் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தாலும் சரி, அந்த முதல் பார்வைங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அது நமது தகப்பனும் தாயும் ராமனும் சீதாவும் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு கற்றுக் கொடுத்த பாடங்க. அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஊஞ்சல் சேவை. இறைவனுக்கு எதற்காக ஊஞ்சல்? நாமெல்லாம் ஏன் ஊஞ்சல் ஆடுறோம்? இதையெல்லாம் பேசுவோம். நாளை மாலை 6 மணிக்கு சந்திப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோபவந்தும்.